என்னுடைய பெயர் ரோபென்ன நங்கை. என்ன சூராதி சூரன் சுகன கம்பீரன் அவர் சூத்து வட்டி பேரன் பிற்காலத்திலே பேரை சொல்வதற்கு உட்கார்ந்து பின்னால் பேரை சொல்வதற்கும் என்ன தண்ணி இறைப்பதற்கும் ஆமா பிள்ளை இல்லாத பாவி ஏன் பிறந்தேனோ ஏன் பிறந்தேனோ வாழ்வதற்கு Yeah.
காலிட போனவ புள்ள இருக்கான். டேய் இந்த பழம் குடுக்குறங்களே மந்திச்சி எம்புளிச்ச பழம். எம்புளிச்ச பழம். அனைத்தையும் சாப்பிட்டு பார்த்தண்டி. ஆ பிற்காலத்துல எனக்கு புள்ள இல்லாத போயிடுச்சு அம்மா. எந்தெந்த டாக்டர் கிட்ட போனா? நான் எல்லா டாக்டரும் போறேன்டி. நேவேலி ராமச்சந்திரன் கிட்ட போனியா? ஐயோ நேவேலி ராமச்சந்திரன் கிட்ட போனா அவர் கலைக்கிற விடுடி. பீஸ் நிறைய கேக்குற. ஊசி மொழி தலைமா சைக்கிள் பஞ்சர் ஆகிற மாதிரி அபேஷன் கூட ஆகல இல்லடி படிச்சவர் இல்ல குடிச்சவர் படிச்சவங்களான்னு கேட்ட பெரிய படிப்பா பெரிய படிப்பா சரியான பைத்தியக்காரர் நீங்க குழந்தை கோயில் போய் உனக்கு ஒரு கருவிளக்கு ஏத்தி வைக்கிறேன் திருவிளக்கு திருவிளக்கு ஏத்தி வைக்கிறேன் ஒரு கருவிளக்கு உண்டாக்கு வயத்துல ஒரு புழுவா பூசியா மாசியா மருமா எனக்கு ஒரு கருவிளக்கு உண்டாக்கு அம்மா அழிவு போன மாம்பழம் தின்னா பூச்சி புழு எல்லாம் உண்டாகும் இருக்கும் உங்களை நம்பிதான் விட்டுருக்க கையை கையை விட்டுறாதீங்க கையை விட மாட்டேன்டா பின்னாடி ஒரு பைப்பு போடுவாங்க உனக்கு புள்ள இருக்காது உனக்கு பழம் சூத்து கொண்டு போச்சு
அப்ப சூத்து எப்படி இருந்தா புள்ள இருக்கும்? இவ சூத்து டாக்டர் கோழி முட்டை மாதிரியோட முரண்டியா இருந்தாதான் புள்ள இருக்கும். சூத்துப்பா அதான் 1.5 அடி இருக்கா ஆசிரியாடி போய் மோசமா அப்படி சூத்தா ஐயா பிள்ளை இல்லையா தவிர காலத்திலே அப்பா எல்லாம் தண்ணீர் எப்பதற்கு கடவே செய்வ இருக்கோம். நாங்கள் என்ன குற்றத்தை செய்யமோ எனக்கு அப்படி இருக்க இருக்க என் கணவராக பட்டவர் அழிச்சிருக்கிறார் அம்மா. எனக்கு அழுத கென்ஷன் தெரியா என்ன அரும்பு இருந்து கொண்டிருக்கிறேன். நீ அழுத புலம்பாதம்மா அழுது புலம்பாதம்மா உள்ள இருக்கும் அந்த நொட்டி வேற முன்னிட்டு கண்டிப்பா புள்ள இருக்கும். உனக்கு ஒரு கரண்டி எண்ணெய் கொடுத்து வாரிடுமா? உனக்கு ஒரு கரண்டி எண்ணெய் தான் ஒரு கரண்டி எண்ணெய் தான் குழம்பு தரீங்க நல்லா இருக்கும். ஒரு